வணக்கம். நான் மாரிமுத்து. நடிகர் விஜய் அவர்கள் அதிகாரபூர்வமாக கட்சி பெயரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவரை பற்றி எந்த விமர்சனமும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. பொதுவாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலுக்கு புதுசாக வரவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரசியலில் வரவங்களுக்கு நாட்டுப்பட்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி பார்த்தா இராணுவத்துலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்க தான் அதிகமாக கட்சி ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் நாட்டுப்பற்று சம்மந்தம் நடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அரசியலுக்கு வர்றது அவங்க தகுதி அனுகூலம் ஆகிட்டாங்க. இந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. இதை எப்படி மக்களும் நம்புறாங்க எனக்கு புரியல. சினிமாவில் நடித்தா அரசியலுக்கு வரக்கூடாதா? வரலாம், யார் வேணால் வரலாம். ஏன்னா அவரும் இந்திய குடிமகன் தானே. ஆனால் அரசியலுக்கு யார் வேணால் வரலாம் அப்படின்னா இங்கே யார் வேணால் வரலையே. பணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அரசியலுக்கு வராங்க. அப்போது யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக இருக்கே. அதான் இங்கே பிரச்சனை. பல பேர் அரசியலுக்கு சம்பாதிக்க வராங்க, சில பேர் சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றிக்க வராங்க. நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு இந்த தலைவன் தொண்டன் கான்செப்ட்டு? ஒருத்தன் தலைவன் அப்படின்னா மற்றவெல்லாம் தொண்டன் அப்படின்னா இவங்க எப்படி இந்நாட்டு மன்னர்கள் ஆவாங்க? எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியலைங்க. இங்கே அரசியல் கட்சி தொடங்குறவங்க எல்லாருமே நாட்டின் நன்மைக்காக தான் வராங்க அப்படின்னா எதுக்கு இத்தனை அரசியல் கட்சி? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாட்டுக்கு நன்மை தான் செய்ய வரீங்க அப்படின்னா சுயேட்சையாக நின்று செய்யுங்க. அதை விட்டுவிட்டு கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் தாண்டா முதலமைச்சர், மற்றவங்களாம் எனக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கட்சி ஆரம்பிக்கிறீங்கள. அங்கே தான் எனக்கு இந்த நடிகர்கள் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் மீது உடன்பாடு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தலைவன் தொண்டன் கான்செப்ட் என்றைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்களும் சுயேட்சையாக தான் நிற்கணும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அதில் அவங்களுக்குள்ள ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வச்சு அதில் யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலான்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் முதலமைச்சராக வரணும். அதுதான் பல தரப்பட்ட ஐடியாக்கள் ஒன்று சேர ஒரு இடமாக இருக்கும். ஆனால் இன்றைய அரசியல் கட்சிகள் எப்படி இருக்குன்னா, நான் தாண்டா முதலமைச்சர், இதான் என் கொள்கை, இதை தான் நீ பின்பற்றணும், இதை தான் நான் செய்வேன். சரி, அதான் நீ செய்வேன்னு சொல்கிறே, அப்படியே செய்கிறியா? தேர்தல் வாக்குறையும் ஒன்று கொடுப்பாங்க, அது தேர்தல் முடிஞ்ச உடனே அத்தனையும் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படி செய்யலையே. அடுத்த தேர்தலில் அவன் நிற்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கா? அதுவும் கிடையாது. ஆக மொத்தம் அவன் செஞ்சாலும் செய்யாட்டாலும் அடுத்த தேர்தலுக்கு பள்ளிச்சு வந்து நிற்பான், நான் அவனும் ஓட்டு போடுவோம். எத்தனையோ பேர் நல்லது செய்யணுன்ட்டு சுயேட்சையாக வந்து நிற்பாங்க. ஆனால் நம்ம யாரும் அவங்களை கண்டுக்கிறதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதியிலையும் சுயேட்சையாக நிற்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஓட்ட போடுங்க. அவங்களாம் படித்தவங்களாக இருப்பாங்க, படித்ததுனால்தான் அந்த புரிதல் வந்து சுயேட்சையாக நிற்கிறாங்க. ஸோ இந்த சுயேட்சையாக ஜெயிக்கிறவங்களாம் ஒன்று சேர்க்கும்போது அந்த இடமே இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் இன்றைய அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் முட்டாள்களின் கூடாரமாக தான் இருக்குது. படிச்சுட்டா புத்திசாலியா அப்படின்னு சொல்ல வரல, படித்தவங்களுக்கு சொன்னால் புரியும்னு சொல்ல வரேன், படிக்காதவங்களுக்கு அவங்க சொன்னதான் திருப்தி சொல்லணும் இருப்பாங்க. சில பேர் படிக்காமல் இருந்தாலும் அவங்களோட அனுபவத்தை வச்சு சிறப்பாக செயல்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள் அவன் வந்து நமக்கு நன்மை செய்வான்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க எனக்கு புரியல. உங்கள் ஏரியாவில் இருக்கிற யாரோ ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆளை சுயேட்சை வேட்பாளராக நீங்களே நிற்க சொல்லி அவரை வற்புறுத்தி நிற்க வைக்கலாமே. தேர்தல் நடக்கட்டும், நீ அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, சட்டமன்றத்துக்கு அவர் போட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் சுயேட்சை வேட்பாளர்கள் நிறைய போகும்போது கண்டிப்பாக நாடு முன்னேறும். ஏன்னா சுயேட்சை வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜி ஒவ்வொன்றுமே நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி தான் இருக்கும். சரி, இதுக்கு என்னதான் முடிவுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்களை பண்ணால் கண்டிப்பாக நாடு சீக்கிரமாக முன்னேறும். ஒன்று, இந்த தலைவன் தொண்டன் இந்த கான்செப்டை முதல்ல ஒழிக்கணும். அப்படின்னா அரசியல் கட்சி அப்படின்ற கான்செப்டை ஒழிக்கணும். எல்லா தொகுதியிலையுமே சுயேட்சை வேட்பாளர் தான் நிற்கணும், அவங்களாம் சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கணும். இப்படியா நடக்கணும்? அப்படி இல்லையா அரசியல் கட்சி இருக்கணும்னு அட முடிக்கிறீங்களா? ஓகே, தேர்தலில் ஒரு தடவை நின்ன ஒரு கேண்டிடேட் அவர் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அடுத்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. அவர் எவ்வளோ பெரிய பிடுங்கி எவனாக இருக்கட்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் 10 கோடி பேருக்கு மேலே இருக்குங்க. ஏற்கனவே ஜெயித்த அவர் மூலம் தான் புத்திசாலி மூலையா, மற்றவங்க மூலம்லாம் முட்டாள் மூலையா? இப்படி 10 கோடி பேரில் ஒரு சில மூஞ்சியை தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் அரசியல்வாதின்னு. அவங்களுக்குள்ளேயும் நாம் தான் புத்திசாலி நினச்சிக்கிறாங்க. இப்படி நினைக்கிறீங்க பாரு, அதுதான் முட்டாள்தனம். ஸோ ஒரு முறை ஒருத்தர் அரசியல் நின்னார் அப்படின்னா அவர் ஜெயித்தாலும் தோத்தாலும் திருப்பி அரசியலில் நிற்கக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், ஒரு முறை தான் நிற்க போகிறோம், ஒரு முறை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் சுற்றின்னு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது.
அவர் தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சிருக்கணும். ஒருவேளை செய்யலை அப்படின்னா அவருக்கு என்ன சொத்து இருந்தாலும் சரிதான், அவர் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கிடணும். அப்படி அரசுடைமை ஆக்கிட்டது அப்புறம் அவர் தேர்தலில் நிற்க முடியாது, அவர் சொத்தும் பறிமுதல் ஆகிடும். இப்படி வச்சிங்கன்னா தேர்தல் நிற்கிறதுக்கு நேர்மையானவங்க மட்டும்தான் வருவாங்க, ஊழல் பண்ணுறோன்னு நினைக்கிறவன் வரவே மாட்டான். ஏன்னா அவனால் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது, அப்படி நிறைவேற்றலைன்னா அவன் சொத்தே போயிடும். இப்படி அரசியலில் நிற்கிறதுக்கே ஒருவன் பயப்படணும், நேர்மையானவங்க மட்டும்தான் நிற்கணும். தேர்தல் ஆணையத்தின் வேலை தேர்தல் நட்டது மட்டும்தான் கிடையாது, இந்த மாதிரி விதிமுறைகளையும் கொண்டு வரணும். சரி ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் நீங்கள் சுயேட்சை வேட்பாளராக நிற்க விருப்பமாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேற ஒரு அளவில் சந்திக்கிறேன். நன்றி.